ஓம் குருகாந்த ஈசாய சச்சிதானந்தம். அன்பார்ந்த உலக சமுதாய சகோதர சகோதரிகளே, சான்ற பெருமக்களே, சிந்தனையாளர்களே, இன்றைய திருமூலர் மகானனுடைய திருமந்திரம் சிந்தனைக்கு செய்வோம். என்னோடு கலந்தான் என்ற தலைப்பில் அகம்புகுந்தான் அடியேற்கு அருளாலே, அகம்புகுந்தும் தெரியான் அருளில்லோர்க்கு, அகம்புகுந்து ஆனந்தமாக்கி சிவமாம், அகம்புகுந்தான் நந்தி ஆ நந்தியாமே. இதனுடைய பொருளாக குருவின் திருவார்த்தை, நந்தி அருளால் எனது சிந்தையில் புகுந்தான். அதாவது நந்தி என்ற பிராணனானது நம்முடைய அநாகதமயத்திலிருந்து நாசி வழியாக ஊடாடி கொண்டிருந்தான். அவனுடைய அருளால், யாருடைய அருளால், இறைவனுடைய அருளால் நந்தி என்ற பிராணன் எனக்குள்ளே ஊடுருவினான். அப்படி ஊடுருவியவன் அவனது அருளால், இறைவனுடைய அருளால் பெரும் பக்குவம். இறைவன் அருளை வேண்டி நின்றாலும் இவன் தன்னை பற்றி, தனக்குள்ளே ஊடுருகின்ற பிராணனை பற்றி அறியாமல் இருப்பவர்க்கு அவன் அவருடன் ஒன்றாய் நின்றாலும், சதாகாலமும் உனக்குள் ஓடிக்கொண்டிருந்தாலும் அது தெரியாது. ஏனென்றால் எத்தனை பேர் இந்த உலகில் தன் பிராணனாக இருக்கக்கூடிய மூச்சை உணர்வாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்க முடியும். பயிற்சியாளர்கள், சாதகர்கள், யோக பயிற்சியாளர்கள், யோக சாதகர்கள் அந்த பயிற்சி நேரத்தின் போது சாதகம் செய்து கொண்டிருப்பார்கள். இதில் தீவிரமாக சாதனை செய்கிறவர்கள் சதா காலமும் அந்த நந்தி என்ற பிராணனோடு இணைந்திருப்பார்கள். மற்றவர்கள் அதை பற்றி அறியாமல் இருப்பார்கள். அப்படி எனது உயிரிற் புகுந்து ஆனந்தமளித்து, நான் எப்பொழுது என்னுடைய பிராணனாகிய நந்தி தேவனை இறைவன் அருளால் நான் உணர்ந்து கொள்கின்றனோ, அது என் உயிரில் புகுந்து என்னை ஆனந்தமளிக்கச் செய்கிறது, எனக்கு ஆனந்தத்தை தருகிறது. பின்னர் சிவமே ஆய் நின்ற என்னோடு, நான் நந்தியோடு இரண்டர கலக்கிறபோது நந்தியின் அருளால், பிராணனுடைய பேரருளால், பிராணனோடு மனம் ஒன்றிணைதலால் நான் இறைவனோடு, சிவம் என்ற அந்த சுத்த சிவத்தோடு, சிவவெளியோடு, இறைவெளியோடு நான் இரண்டர கலந்து நிற்கிறேன். அப்படி நிற்கின்ற பொழுது அவன் இந்த ஸ்தூல தேகத்தை, ஆத்ம தேகத்தை, இந்த சூக்கும தேகத்தை, காரணமாகிய காந்த தேகத்தை ஆனந்த வடிவினனாக, அருள் வடிவினனாக, ஏகாந்தமாக, ஆனந்தமய கோஷத்தில் நின்று விளையாடுகின்ற பக்குவமுள்ள ஆத்மாவாக என்னை உயர்வடை செய்கின்றான். ஆக அன்பர்களே, இங்கு பிராணன் என்ற நந்தியை நீங்கள் எப்போது சதாகாலமும் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். நான் பிராணன் என்ற நந்தி பெருமானோடு இணைந்திருக்கிறேன். இந்த நந்திய பெருமான் என்ற பிராணனானது என்னுக்குள் இருக்கின்ற அறிவை விழிப்படைய செய்து, விழிப்பு நிலையில் துரியத்திலேயே நின்று இயங்குகின்ற அந்த பீனியல் என்ற மனோசக்தியோடு ஒன்று இணைந்து விடுகிற பொழுது அங்கே பிரகாசமாக இருக்கின்ற இறைவெளி ஜோதியாக பிரகாசிப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்ந்து கொண்டு விட்டமென்றால் அண்டத்தில் இருப்பதும் பிண்டத்தில் இருப்பதும் வேறெதும் இல்லை, இறைவன் ஒருவனே என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். என்பதை உணர்ந்து கொண்டு நாம் தொடர்ந்து பிராணாயாமத்தை முறையாக பயிற்சி செய்ய வேண்டும், முறையாக அருள வேண்டும், முறையாக உணர வேண்டும். உணர்தல் என்பது ஊடாடி கொண்டிருப்பதை, அதனுடைய அசைவை, அதனுடைய கன அளவை, அதனுடைய பருமனை, அதனுடைய வேகத்தை, அதற்கும் நம்முடைய நாசிக்கும் இருக்கின்ற தூரத்தை நாம் அளவில் எடுத்துக்கொண்டு அளவு முறையோடு நாம் பயில வேண்டும். அப்படி பயின்றோம் என்றால் நிச்சயமாக இறைவனே நான் என்ற உணர்வு உங்களுக்குள் வந்துவிடும். இதில் எந்த மாற்றம் இல்லை என்பர்களே. ஆக என் சகோதர சகோதரிகளே, பிராணாயாமத்தை முறையாக பயிலுங்கள். வாழ்வில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும், நம்மை சுற்றி எத்தனை எதிர்மறையான கிருமிகள் வந்தாலும் அவையெல்லாம் சூரியனுடைய கதிர்பட்ட பனித்துளி போல் கரைந்து மறைந்து போய்விடும் என்பதில் அச்சமில்லை, அச்சமில்லை என்று நீங்கள் பிராணாயாமத்தை தொடர்ந்து பயிலுங்கள். வாழ்வில் ஆரோக்கியத்தோட வாழ்க என்று வாழ்த்தி மகிழ்த்து மகிழ்கின்றேன். ஓம் குருகாந்தைசாய சச்சிதானந்தம்.